In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022. Academy, not save it and wonder. Yea, nine to Kara. Yea, Ungala Uruana. I enjoy him the Mandavilla. Ungolo is the Pudia. I get out Ninga Uran, what Port and Nalo? I went to Kavala, Marana, Ning a Port of Village, yet a Nambiki, yet a Kundu. Abidan I put to go. I rather vote to Portalum, Porta Vitalum. மக்களுக்கு தொண்டு செய்வதுதான் என்னுடைய கடமை என்று நான் செய்திருக்கேன். ஆகையால் அது பற்றி கவலையும் படுறதில்லை. ஆகா இவ்வளோ பண்ணாங்களே நாம் ஏன் போடுறதுன்னா திருச்சிருக்க இல்லை உங்களுக்கு தான் இன்னைக்கு 40 கோடி ரூபாயில வெற்றி கட்டுறேன். ஆகையினால இப்படி பல திட்டங்கள் ஒரு பெண்ணு ஹைஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஹைஸ்கூலில் படித்த பெண்ணை காலேஜுக்கு போனால் 1000 ரூபா கொடுக்குறாரு. 1000 ரூபா அது பொண்ணுக்கு ஒன்று உங்களுக்கு பஸ் கேஸுக்கு ஒன்று கேட்க தேவையில்லை, அவ்வளோ செலவு பண்ணிக்கோ. அதே மாதிரி எங்களுக்கு கொடுக்குற 1000 அது எங்கன்னு கேட்குறீங்களா? அதுவும் சில்லரை மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். சீக்கிரம் கொடுத்துருவோம், கவலைப்படாதீங்க. உங்கள் அம்மாளுக்கு 1000, பொண்ணுக்கு 2000 கொடுக்குற ஒரே ஒரு லட்சம் தாட்சி தான் இதா. ஆகையினால் எல்லாரும் சொன்னபடி கொடுத்துருவோம். பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கீங்க. ஆகையினால் இந்த ஆட்சியில் இந்த மாதிரி திட்டங்களை சொன்னதை நிறைவேற்றிக்கிற சட்டங்களாக இருக்கிறது. எனவே இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். 21 அடி உயரத்தில் அணை கட்ட போராட்டம். ஆனால் நேற்று நீங்கள் அறிக்கை கொடுத்துருந்தீங்க. ஆனால் அது பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறார், இந்த சட்டமன்றத்தில் ஒன்று பேசுகிறாரு, வெளியே ஒன்று அறிக்கையாக கொடுக்குறாரு, துறைமுருகன் ரெட்டை வேடம் போடுகிறாருன்னு சொல்கிறாரு. கண்ணால் கொஞ்சம் அமைதியாக ஆகும். அவர் நான் அவர் ரெட்டை வேற ஐயா பல வேடம் போட்டுக்க, அவரையா எடுக்கிறீங்க வம்புக்கு. பாவம் அவர் ரொம்ப அவர்தான் சார், அவர் பாவம் பெத கலங்கி போய் ஏதோ பராத்திக்கிட்டு இருக்காரு. அதை பற்றி எல்லாம் பேசுறீங்க பெரிய ஆளா, வேற ஒரு ஆள் சொல்லுங்க, சொல்றதை கேளுங்க. அவர் வந்து சொல்லியிருக்காரு அணை கட்டக்கூடாதுன்னு. நாங்கள் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம். அந்த கேஸ் இருக்கு. நாளைக்கு அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்க, முயற்சி நடவடிக்கை எடுத்தா அந்த கேஸை நாங்கள் விரைவுபடுத்துவோம். தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகளில் அந்த மதகுகள் வந்து பழுதடைஞ்சு நிறைய தண்ணி வீணாக போகுது சார். இந்த கடந்த 10 ஆண்டுகளாக அது சரி செய்யலையா? இல்லை அதனால தான் பாதிப்பு. 10 ஆண்டுகளாக சரி செய்யாத காரணத்தால் தான் கிருஷ்ணகிரியில் ஒரு மதகு உடைந்து தண்ணீர் போயிடுச்சு. இன்றைக்கு பரம்பிக்குளத்தில் 18 TMC உள்ள தடப்பில் இருந்து மேலே இருக்கிற டூம் உடைஞ்சி கீழே விழுந்து, கீழே இருக்கிற கதவுகள்லாம் உடைஞ்சு போய் 20 TMC தண்ணீர் வீணாக கடலில் போய் கொண்டிருக்கிறது. அதை திரும்பி கூட அவர்கள் பார்த்ததில்லை 10 ஆண்டு காலத்தில். இப்பொழுது எல்லா அணைகளிலும் எல்லா வகையான சீர்திருத்தத்தையும் பழுதுபார்க்குவதற்கு வேண்டிய செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறேன். மத்திய அணையை கொண்டு தமிழ்நாட்டில் சோதனை பண்ணாங்க. அதுக்கு நேற்று அஸ்வினிகுமார் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் சொல்றாரு, திமுக அரசு பயங்கரவாதத்துக்கு துணை போகிறது, நாங்கள் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு. அது என்ன யாரோ விவரம் தெரியாத மந்திரி அவர்கள். நாங்கள் எந்த காலத்திலும் பயங்கரவாதத்துக்கு போகிறோம்ல, எங்கள் கொள்கையும் அதுவல்ல. அது வந்த பிறகு பார்க்கலாம். In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022.